இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். வேத புஸ்தகத்தை திறந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே பாத்திரம் என்கிற ஒரு தலைப்பிலே, பாத்திரம் என்றால் என்ன, வெசல்ஸ், பாத்திரங்கள், பாத்திரம் என்ற தலைப்பிலே வேதம் நமக்கு சொல்லுகிற மூன்று முக்கியமான விஷயங்களை நாம் தியானிக்க போகின்றோம். வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவ வசனங்கள் ஒரு மனிதனை பற்றி சொல்லும் பொழுதும், ஒரு பொருளை பற்றி சொல்லும் பொழுதும், ஒரு தேசத்தின் நிலவரங்களை பற்றி சொல்லும் பொழுதும், ஒரு சரித்திரத்தை சொல்லும் பொழுதும், சம்பவத்தை சொல்லும் பொழுதும், ஓமையை சொல்லும் பொழுதும், எல்லாவற்றிலும் மிக ஆழமான அர்த்தங்கள் இருக்கின்றன. அவைகள் நமக்குடைய விசுவாசத்துக்கு ஆதாரமாகவும் விளங்குகின்றன. அல்லேலூயா. அந்த வழியிலே பாத்திரம், இந்த பாத்திரத்தை குறித்து நிறைய வசனங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, என் வாழ்க்கை என்ற பாத்திரம். சில பாத்திரங்கள் நம் வாழ்க்கையை குறிக்கின்றதாக இருக்கின்றது, நம் வாழ்க்கையை பற்றி நமக்கு படிப்பினை தருவதாக இருக்கின்றது. சோ அதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்திரம், இந்த விஷயத்தில் மூன்று வித வாழ்க்கைகள், மூன்று வித பாத்திரங்கள் காட்டுகிற மூன்று வித வாழ்க்கைகளை முதலாவது நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஒன்று, பாவத்தின் பாத்திரம் என்ற வாழ்க்கை. இன்று அநேக மக்களுடைய வாழ்க்கை என்கிற பாத்திரம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. அது பாவம் நிறைந்த ஒரு பாத்திரமாக அந்த வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. சங்கீதம் 11:6 சொல்லுகிறது, துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் அனல் காற்றும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கர்கள் பாவம் நிறைந்த பாத்திரங்கள், அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. தேவனுக்கு எதிரான கிரியைகள், தேவனுடைய வேத வசனங்களுக்கு முரணான காரியங்கள், சக மனிதனுக்கு கஷ்டம் கொடுக்கிற செயல்கள், சிந்தனை தொடங்கி செயல் மட்டும், அவருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. எனவே அவைகள் பாவம் நிறைந்த பாத்திரங்கள். அந்த பாவத்துக்கு தண்டனை கர்த்தர் கொடுக்கும் அக்கினி, கந்தகம், அனல் காற்று, இதுதான் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கம் செய்கிறவன், பாவம் செய்கிறவன் சமாதான வாழ்வை எதிர்பார்த்து ஒரு அர்த்தமே கிடையாது, உனக்கு கிடைக்காது. நீ பாவத்தால் நிறைந்திருக்கிறாய், உனக்குள் அக்கிரமம் இருக்கிறது, அநியாயம் செய்கிறாய், அசுத்தத்தை நாடுகிறாய், நீ அநீதிகளை இழைத்துக் கொண்டிருக்கின்றாய், உனக்கு சமாதானம் இல்லை, உனக்கு நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. உனக்கு தேவன் கொடுக்கிற பங்கு அக்கினியும் கந்தகமும் அனல் காற்றுமே உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற பங்கு. இப்ப வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்கும்னு பாருங்க. வாழ்க்கையில அக்கிரமம் மேல அக்கிரமம் செய்து, துன்மார்க்கத்தின் மேல துன்மார்க்கம் செய்து, கடைசியில ஆண்டவர் ஒரு கிரியை செய்ய ஆரம்பிப்பார், தண்டிக்க ஆரம்பிப்பார். அப்பொழுது இந்த வசனத்தில் சொன்னது போல அந்த வாழ்க்கையிலே அதைத்தான் பருகி கொண்டிருக்கணும், தண்டனை, ஆக்கினை. ஒருவேளை இன்றைக்கு என்னை கேட்கிற உங்கள் வாழ்க்கை அப்படி சென்று கொண்டிருக்கிறதா? வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, ஒரு அமைதலே இல்லை. அக்கினியை குடிக்கிறது போல, கந்தகத்தை புசிப்பது போல, என்னுடைய பாத்திரத்தின் பங்கு இப்படிப்பட்ட மோசமான, விரும்பத்தகாத, வேண்டாத காரியங்களா இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் இன்றைக்கு நின்று உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். பிறருக்கு தீமை செய்தீர்களா? தேவனுக்கு எதிரான கிரியைகள் செய்தீர்களா? தேவன் சொன்னது கீழ்ப்படியாமல் இருந்தீர்களா? எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும். கவனித்து ஆண்டவரிடத்திலே உங்களை தாழ்த்தி, உங்கள் தவறுகளையும் குறைகளையும் நீங்கள் அறிக்கை செய்து உண்மையாய் மனம் திரும்புவீர்கள் என்றால், இந்த பயங்கரமான அக்கினியும் கந்தகமும் அனல் காற்றுமான அந்த பாத்திரம் உங்களை விட்டு மாறும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஏனென்றால் இது கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்காக சிலுவையில் ஏறி நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனைக்குள்ள தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு
இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு அந்த பாவ மன்னிப்பை அருளுவதற்கு அவர் இரட்சகர் பெருமானா இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இது கிருபையின் காலம். இந்த காலத்தில் மனம் திரும்பினால் உங்களுடைய இந்த பாதகமான பாத்திரம் மாறி உங்கள் வாழ்க்கை சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒழித்து ஒழித்து தீமை நடப்பித்தாலும் கர்த்தருடைய கண்கள் அதை பார்க்கிறது. உன்னுடைய கிரியைகள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்படுகிறது. நீ நியாயத்தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் ஆளாக இருக்கிறாய். உன் தலையின் மேல் அவருடைய நியாயத்தீர்ப்பு நின்று கொண்டு இருக்கிறது. என்றைக்கு அது கிரியை செய்ய தொடங்கும்னு தெரியாது. அது வரைக்கும் நீ எல்லாம் நல்லது போல இருப்பாய். நீ தொட்டதெல்லாம் வாய்க்கும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நீ நல்லவனுக்கு தொந்தரவு செய்து நீதிமானை கஷ்டப்படுத்தி அப்பாவியை நீ கொள்ளையிட்டு விதவைகளை பட்சித்து திக்கட்ட பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுத்து உன் திமிர் போல வாழ்ந்து கொண்டிருப்பாய். எல்லாமே உனக்கு லபித்தது போல இருக்கும். ஆனால் உன்மேல் நியாயத்தீர்ப்பு இருக்கிறது, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. அது கிரியை செய்ய தொடங்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ பருகுவதெல்லாம் அக்கினியும் கந்தகமும் அக்கினி காற்றுமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு போகாமல் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்திலே மனம் திரும்பினால் கர்த்தர் அந்த கஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் பாதுகாப்பார். ரோமர் 9:23 பார்க்கிறோம், கோபாக்கினை பாத்திரங்கள் என்று ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லியிருக்கு. கோபாக்கினை பாத்திரங்கள், ஸ்தோத்திரம். அதை வாசிங்க அந்த வசனத்தை, ரோமர் 9:23. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன? அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் அவர்கள் மேல் பொறுமையா இருக்கிறார், நீடிய சாந்தத்தோடு இருக்கிறார். அவைகள் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள், ஆனால் மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் அவர்கள் சின்ன தவறு செய்தாலும் தட்டி தட்டி திருத்திக் கொண்டே இருக்கிறார். உலகத்தில் பார்க்கும்போது துன்மார்க்கன் நல்லா இருக்கிறானே என்று சொல்ல தோன்றும். ஆனால் பைபிள் தெளிவா எழுதியிருக்க, அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. அவன் அழிவுக்கு பாத்திரம், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டவன். அவன் மேல தேவனுடைய கோபாக்கினை இருக்கு. அவன் கோபாக்கினை பாத்திரம், அவன் பேரு கோபாக்கினை பாத்திரம். இந்த கோபாக்கினை பாத்திரத்தை போட்டு சும்மா சும்மா தட்டிக்கிட்டே இருக்க மாட்டார். இது திருந்தாதது, அதை நீ அடிச்சு பிரயோஜனம் இல்ல, அது புத்தி சொல்லி பிரயோஜனம் இல்ல என்று அது இஷ்டத்துக்கு போட்டோன்னு விட்டுருவார். அப்ப கொஞ்ச காலம் உலகத்துல எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா திடீரென்று அழிவு ஆரம்பமாகும். அழிவு, அழிவு. தேவனுடைய நியாயத்தீர்ப்பும் தண்டனையும் ஆரம்பிக்கும் போது அவங்களால நிக்க முடியாது. சோதங்கமரா மக்களை ஆண்டவர் அவர் பாவம் பெருகி பெருகி பரலவம் மட்டும் போய் எட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப துன்மார்க்க செயல்கள் பெருகினர். பொறுமையா இருந்தார், பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாளை நியமித்தார், அன்றைக்கு நியாய தீர்ப்பு இறங்கினது. அக்கினியும் கந்தகமும் இறங்கி ரெண்டு பட்டணங்களையும் சுட்டரித்து போட்டது. அல்லேலூயா. எனவே தேவன் எல்லாம் பார்த்துட்டு பார்க்காம இருக்கிறார்னு நினைச்சு நீ உன் துணிகரத்துல தொடராதே, இப்படி போனா ஒண்ணுமில்ல அப்படி நினைச்சு உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. திடீரென்று சடுதியாய் ஆபத்து வரும், நீ நிற்க முடியாது. அழிவு திடீரென்று ஆரம்பிக்கும், உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. ஆகவே இன்று ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, யார் இந்த கோபாக்கின பாத்திரமா இருக்கிறீங்க, யார் கர்த்தருடைய கரத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் காற்று அனல் காற்றுமான இத பானம் பண்ணக்கூடிய பாத்திரத்தை கையில வச்சிருக்கீங்க, நீங்கள் மனம் திரும்பும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஏவுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 75:8 சொல்லுகிறது, கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சு குடிப்பார்கள், உறிஞ்சு குடிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இது மதுபானம் சொன்ன உடனே உலகத்தில் உள்ள மதுபானம் நினைச்சிடாதீங்க, இது கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய உக்கிர கோபம். அந்த உக்கிர கோபத்தை ஒரு மதுபான பாத்திரம் போல அவர் கையில வச்சிருக்கிறாராம். அது அங்கிருந்து ஊற்றுவாராம், வார்ப்பார். வார்ப்பார்னா என்ன, ஒரு பாத்திரத்திலிருந்து ஊற்றுகிறது, அதை ஊற்றுவார். அதை ஊற்றும் பொழுது
துன்மார்க்கர் அதை குடித்தே ஆகணும், அதை குடித்தே ஆகணும். அதனுடைய வண்டல்களை அவர்கள் உறிஞ்சி குடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இன்றைக்கு மோசமா நடக்கிறதில் இன்பம் கொண்டு என்னை தட்டி கேட்க ஆள் இல்லை என்று சொல்லி தீமையின் மேல் தீமை செய்து கொண்டிருந்தால் திடீர்னு அவர் ஊற்றுவார் மேல இருந்து, நீ அதை குடிக்காம தப்பிச்சு ஓடவே முடியாது. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மதுபானம் ஒரு அடையாளமா சொல்லியிருக்கு. மதுபானம் குடிக்கிறவனுடைய வாழ்க்கை போதையில் சிக்கி கடைசியிலே அழிவுகளிலே போய் முடிகிறது. அதே போல ஒரு பயங்கரமான ஒரு ஒரு உக்கிர கோபம் என்கிற மதுபானத்தை அவர் தன் பாத்திரத்திலிருந்து வார்ப்பார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஒட்டி உலகத்திலையும் மதுபானம் குடிக்கிறவர்களை பற்றி சொல்லி இருக்கிற ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23:29 வாசிக்கும் பொழுது தயவாய் கவனியுங்கள். நீதிமொழிகள் 23:29. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள்! மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா எவ்வளவு தெளிவாய் அன்றைக்கே கர்த்தர் நீதிமொழிகளிலே இவைகளை எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நாடு மிகவும் அழிந்து கட்டு போறதுக்கு காரணம் இந்த மதுபானம், போதை பொருட்கள். ஆட்சியாளருடைய உள்ளங்களில் கர்த்தர் பலமாய் கிரியை செய்தே ஆகணும். நாட்டை நடத்தும் வருமானத்துக்கென்று குடும்பங்களை அழித்தால் எப்படி? எத்தனை பேர் இதனாலே செத்து மடிகிறார்கள், வாழ்க்கை அழிந்து போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபுறம் உனக்கு மதி இல்லையா மனிதனே? நீ குடிக்க ஆரம்பித்த பிறகு, நீ போதைப் பொருள்களுக்கு அடிமைப்பட்ட பிறகு உன் குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி போய்கொண்டிருக்கிறது தெரியவில்லையா? உன் பிள்ளைகள் படிக்க வேண்டிய பிள்ளைகள் படிக்க முடியாது தெரியவில்லையா? அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு ஆகாரம் கிடைக்கவில்லை அது புரியவில்லையா? காலையிலிருந்து சாயங்காலம் வரை உழைத்து உழைத்ததெல்லாம் கொண்டு மதுபானத்துக்கு கொடுத்து விட்டு பிள்ளைகளை பட்டினி போடுகிறீர்களே, பிள்ளைகளை படிக்க விடாம ஆக்குறீங்களே, பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கவில்லையே, இதெல்லாம் பற்றி ஒரு சிந்தனை கூட வராதா? ஒரு உணர்வு கூட உங்களுக்கு வராதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருந்துங்கள். ஒழித்து ஒழித்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறவர்கள் திருந்துங்கள். அது இழுத்து கொண்டு போய்விடும். கடையில பாட்டில் பாட்டிலா இருக்கு, பைபிள் சொல்லுது அது பாத்திரத்தில் இருக்கும் போது பளபளப்பாய் தோன்றும், பளபளப்பாய் தோன்றும். ஆனால் உள்ளே போன பிறகு அது விரியனை போல உன்னை கடிக்கும், பாம்பை போல உன்னை கொத்தும், வாழ்க்கையை நாசம் பண்ணி போடும். இப்பாருங்க, இது வந்து கள்ளச்சாராயம், குடிச்சா நம்ம செத்து போவோம் அப்படி தெரிஞ்சா போய் குடிச்சாங்க கள்ளக்குறிச்சியில? தெரிஞ்சா குடிச்சா தெரிஞ்சா போயிருப்பாங்களா, செய்திருப்பாங்களா? அந்த போதை என்கிற அந்த பழக்கம், அந்த பழக்கம் அப்படி இழுத்து கொண்டு போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாட்டிக்கொண்டார்கள், வாழ்க்கையை போச்சு. என்ன பரிதாபம், எத்தனை குடும்பங்கள் உடைந்து கிடக்கிறது, விதவைகளாக்கப்பட்டிருக்கிறார், திக்கற்ற பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். இது அங்கே நடந்த சம்பவம் மட்டுமல்ல, இன்னைக்கு எல்லா இடத்திலும் நடந்து கொண்டே இருக்கிறது, நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே ஒரு பக்கம் அரசாங்கம் இந்த காரியத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நாம ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த மக்களுக்கு ஒரு உணர்வு வரணுமே, இந்த மக்களுக்கு ஒரு உணர்வு வரணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி உன்னுடைய கண்களின் பார்வைக்கு அழகானதும், உனக்கு குடிச்ச உடனே அப்படியே உன்னை கறக்கும் பொழுது உனக்கு ஒரு இதமானதுமா இருக்கக்கூடிய மதுபானத்தை நீ குடித்து குடித்து கடைசியில என்ன நடக்குது? முதல்ல வாஸ்தவம் மாறி அவர் கையிலிருந்து உனக்கு ஊத்துறார், ஊத்துறார். மதுபானத்தினால் நிறைந்த, மதுபானம் என்கிற தேவ உக்கிர கோபத்தினால் நிறைந்த ஒன்றை ஊத்துறார். அதன் வண்டல்களை நீ உறிஞ்சி
குடிப்பாய், அதெல்லாம் எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள். நான் உங்கள் மேல் உள்ள அன்பிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்துக்குள் வந்திருக்கிறவர்களுக்கு இது தேவைப்படுதோ தெரியல, ஆனால் உன் காதிலே இதை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். அப்பொழுது நீ உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், திருந்த வேண்டும். வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி குடிப்பழக்கம் இருக்கிறவர்கள் முதலாவது கர்த்தரை தேடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர ஆரம்பிங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேட தேட அது உங்களை விட்டு தானா விலகி ஓடும். அல்லேலூயா. உங்களால் அதை துரத்த முடியாது. எந்த போதை பழக்கம் இருந்தாலும் நீங்களா தீர்மானம் எடுத்தால ஜெயம் எடுக்கவே முடியாது. நீங்கள் முதலாவது கர்த்தரை தேட ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற குடும்ப ஜபத்தில் நீங்க உட்கார ஆரம்பிங்க. நீங்கள் கர்த்தரை நோக்கி தேட ஆரம்பிக்கும் பொழுதே படிப்படியா இதெல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறவள் கூட இந்த மாதிரி பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தவர்கள் தான். நாங்களாக அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளவில்லை, ஆனால் இயேசுவை நோக்கி கெஞ்சினோம், கூப்பிட்டோம், ஆண்டவர் சமூகத்தை தேடினோம். அப்படி கர்த்தருக்குள் வர வர கர்த்தர் எல்லா போதை பழக்கத்தை விட்டு விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பிரசங்கிக்கிற நானும் அதற்கு ஒரு சாட்சி. அது சிக்கிட்டோம்னா நம்ம நினைச்சாலும் விடுதலை பெற முடியாது. ஆனால் இயேசு அண்டை நெருங்கினால், இயேசு எவ்வளவு பெரிய அடிக்டன்னு சொல்லுவாங்க, அப்படியே பயங்கரமா கட்டப்பட்டுட்டார் ஐயா, அடிமைப்பட்டுட்டார் ஐயா, இனி இவரால விட முடியாது. குடிக்காம இருந்தா இவருக்கு அப்படி வந்துடும், இப்படி வந்துடும். சிகரெட் பிடிக்காம இருந்தா அவருக்கு இப்படி வந்துடும், அப்படி வந்துடும். எல்லாம் அப்படியும் இப்படியும் வரும். ஆனா நீ இயேசு அண்டை வந்தால் உனக்கு நல்வாழ்வு வரும். அல்லேலூயா. இயேசு அண்டை வந்து இயேசு அதை மாற்றுவார் உன்னை விட்டு, அதை போதையை துரத்துவார். அதுக்கு பிறகு அதுக்கு வித்தியாசமான சைட் எஃபெக்ட் ஒன்னும் வராது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ஆமென். பெண்களும் கூட இப்ப ஒரே குடி, என்ன சங்கடம். கொஞ்சம் நாட்கள் இன்னும் தாண்டிச்சுன்னா சும்மா பப்ளிக்ல இறங்கி செய்வார்கள் போல தெரியுது. அப்படி வந்தாச்சு. ஆண்டவர் ஒரு இரக்கம் செய்யாவிட்டால் நம்முடைய மக்களுடைய நிலைமை ரொம்ப சங்கடம். அல்லேலூயா. குடிக்கிறவன் படிப்பானா? குடிக்கிறவன் ஒழுங்கா தொழில் செய்வாரா? குடிக்கிறவர் ஒழுங்காக வேலை பார்ப்பாரா? எல்லாவற்றிலும் பாதிப்பு, மொத்த வாழ்க்கை நாசம். அதுக்குத்தான் இந்த மதுபானம் இன்றைக்கு ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ இந்த மதுபானங்களை விரும்பி போனால் கடைசியில் அவர் மதுபானம் என்கிற ஒரு உக்ரகோபத்தை மேல ஊற்றுவார், உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே இந்த வார்த்தைகள் எச்சரிப்பாய் வரும் பொழுது கேட்டு மனம் திரும்புவீர்களாக. அல்லேலூயா. அப்ப பாவத்தின் பாத்திரம், சிலருடைய வாழ்க்கை பாவத்தின் பாத்திரம். அதுல ஒன்னு துன்மார்க்கர்கள், ரெண்டு அதுல ரெண்டாவது இன்னொரு குரூப் இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 51 அதிகாரத்திலே 51:17 எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். இப்ப பாருங்க, எருசலேமை பற்றி இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 22 கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. ஒரே அதிகாரத்தில் ரெண்டு காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார் பாருங்க. துன்மார்க்கனை பற்றி பேசுகிற இடங்களில் உனக்கு முடிவு, உனக்கு அழிவு, உனக்கு நியாயத்தீர்ப்பு, உனக்கு நாசம், அப்படியே பேசியிருக்கிறார். ஆனால் எருசலேமை பற்றி பேசும் பொழுது ஒரு பக்கம் உனக்கும் இந்த உக்கிர கோபத்தின் வண்டல்கள் உனக்கும் உண்டுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து என்ன செய்து போடுறேன், விலைக்கு போடுறேன். அல்லேலூயா. இதுதான் கிருபைன்னு சொல்றது, கிருபை. அல்லேலூயா, கிருபை. 17 தண்டனையை சொன்னவர் 22 கிருபைன்னு சொல்லிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். இது யாரு? தேவ பிள்ளை, தேவ பிள்ளை.
ஆனா தேவ பிள்ளை கீழ்ப்படியாதனால அந்த எருசலேம் ஆகிய தேவ பிள்ளைகள் உடைய இடத்துக்கு மேலையும் சாபம் வந்தது, உக்கிர கோபம் வந்தது. எவன் தீமை செய்யறானோ பாவம் செய்யறானோ தேவனை விட்டு விலகிறானோ அது தேவ பிள்ளை என்றும் துன்மார்க்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. தண்டனை உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. ஆனா அந்த நியாய தீர்ப்பு பற்றி எச்சரிக்கப்படும் பொழுது இந்த எருசலேம் மனம் திரும்பினால், இந்த தேவ பிள்ளை மனம் திரும்பினால் உடனே கிருபை இறங்கும். அல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரம் கையில வந்துருச்சு. ஐயோ, நான் கொஞ்ச நாளா சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, ஆண்டவரை மறந்தேன், கத்துடைய காரியங்களை விட்டு பின்வாங்கினேன், என் சொந்த வழியில போனேன். இதோ தத்தளிப்பின் பாத்திரம் வந்து விட்டது. ஐயோ, தேவனுடைய உக்கிர கோபத்தின் பாத்திரம் என் கையில் வந்து விட்டது. உடனே உணர்ந்து திருந்தி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் நிச்சயமாக தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்முடைய கையிலிருந்து விலக்கி போடுவார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் மேல் ஒரு தேவ கிருபை இருக்கிறது. நீங்கள் யாராகிலும் இப்படி நீங்கள் வழி விலகி, நீங்கள் உங்கள் மனம் போல காரியங்களை செய்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி இருக்கிறீர்கள் சொன்னால், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களை தாழ்த்துங்கள், துணிகரங்கொண்டு அந்த வழியில் போகாதிருங்கள். சிலர்லாம் தங்களுடைய தவறுக்கு அடுத்தவர்களை பழி சாட்டுகிறார்கள். அவன் இப்படி செய்தான், அதனால நான் இப்படி செய்தேன். இல்லை, அவன் அந்த நியாயங்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல எடுபடார். நீ உன்னை கர்த்தரிடத்துல தாழ்த்து, நீ பதிலுக்கு பதில் செய்ய போகாத. அந்த ஆள் செய்ததுனால நானும் இப்படி செய்தேன்னு சொல்லுது புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. பழிக்கு பழி வாங்கக்கூடாது, பதில் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்திலே தாழ்த்தணும், பொறுமை எடுக்கணும், தீமைகளை சகிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. சிலர் பாருங்க, ஜபிக்கிறது இல்ல. ஏன் ஜபிக்கிறது கேட்டா, யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்லி போட்டாங்களாம், இவனுக்கு ஜபம் இல்ல, ஆண்டவர் கேட்பாரா, அவன் அப்படியாக்கும் இப்படியாக்கு, ஏதோ யாரோ சொல்லிட்டாங்க, அதனால இவர் ஃபுல்லா ஜபத்தை இப்ப என்ன பண்ணியாச்சு, நிறுத்தியாச்சா. யாருக்கு நஷ்டம்? நீங்க ஜபிக்காம இருந்தா யாருக்கு நஷ்டம்? அந்த உங்களை பரியாசம் பண்ணார் அந்த ஆளுக்கா நஷ்டம்? உங்களுக்கு எல்லாம் நஷ்டம். நீங்க ஜபம் பண்ணாம இருந்தா உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு அல்லவா துண்டிக்கப்படுகிறது. அது இன்னும் மோசத்துக்குள்ள எல்லாம் கொண்டு போகும். அதனால இப்படி அடுத்த ஆள்களை பழி சாட்டி நீங்க கர்த்தரிடத்திலிருந்து கோபாக்கனையே வாங்கிடாதீங்க. நீங்க கர்த்தருக்குள்ள நல்லா இருங்க. யார் எதையும் சொல்லட்டும், ஆனால் நீங்கள் கர்த்தரோடு உள்ள உறவுல சரியா இருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபு பக்தன் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் அனுபவிக்கிறார். அதுக்கு மேல நண்பர்கள் வந்து காயத்தின் மேல காயப்படுத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு ஆண்டவரை தூஷிக்க அவ சொன்னால மனைவி தூஷித்து ஜீவனை விடும். தூசிக்க 1000 நியாயம் அவனுக்கு இருக்கு. இவ்வளவு கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வருமா? இவ்வளவு நீதிமானுக்கு இவ்வளவு கஷ்டம் வருமா? அப்ப இதெல்லாம் என்ன தேவன்? அப்படி அவன் நினைச்சு நிச்சயமா தூசிக்க அவனுக்கு வாய்ப்பு இருந்து, ஆனால் அவன் தூசிக்கவே இல்லை. அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோபு தன் உத்தமத்திலே நின்றான். அந்த உத்தமம் தான் அவனை 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றினது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எருசலேமே, நீயும் கீழ்ப்படியாவிட்டால் உனக்கும் இந்த தண்டனை உண்டு. இதே வரிசையிலே பாவத்தின் பாத்திரம் சுமக்கிற இன்னொரு கூட்டத்தை பற்றி இயேசு சொன்னார். மத்தேயு 23:25-26 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு, தப்பு செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு, மூணாவது மாய்மாலம் காட்டுகிறவர்கள். மாய்மாலம் காட்டுகிறவர் இவர்கள். பரிசேயர்கள் இவர்கள், சமுதாயத்தில் தேவ மக்கள் என்று அறியப்பட்டவர்கள், தெய்வீகத்தில் உச்சக்கட்டத்தில் நிற்கிறவர்கள் என்று அறியப்பட்டவர்கள். ஆனா அவங்க வாழ்க்கையை இயேசு பார்க்கும் போது வெளியே தான் அவன் எல்லாம் காட்டுறானே ஒழிய அவனுக்கு உள்ள ஒண்ணும் இல்லை. உள்ள அசுத்தம், வெளியே பரிசுத்தனா காட்டுறான். அப்ப இதை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன்னுடைய பாத்திரத்திலே, உன் வாழ்க்கையாகிய பாத்திரத்திலே உள்புறம் அழுக்கா இருக்கு, வெளிப்புறத்தை மட்டும் நீ சுத்தமாக்கிட்டே இருக்கிற. சகோதரிகளுக்கு தெரியும், பாத்திரத்தை சும்மா வெளியே மட்டும் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி பார்க்க பளபளப்பா இருக்கு, அழகா இருக்கு.
ஆனா உள்ள பார்த்தா அழுக்கா இருக்கு. அந்த பாத்திரத்தை பயன்படுத்த முடியுமா? ஒரு காரியத்தையும் பயன்படுத்த முடியாது. ஷோ காட்டலாம், அடுக்கி வைக்கலாம் அந்த ஷோ கேஸ்ல. அப்படி வந்து பார்த்தோன்னா பயங்கரமா பளபளப்பா இருக்கு அப்படி சொல்லுவார்கள். அதை எடுத்து பயன்படுத்தலாம்னா ஒரு மனுஷனும் அதுல விடுற தண்ணியை குடிக்க மாட்டான், அதுல வைக்கிற போஜனத்தை ஒருத்தனும் சாப்பிட மாட்டான். உள்ள அழுக்கு. இதுதான் பரிசேயனுடைய வாழ்க்கை. வெளியே வேதத்தை போதிப்பான், உள்ளுக்கு வேத வசனத்துக்கு அவனே கீழ்படிய மாட்டார். வெளியே எல்லாம் சட்டங்களை சொல்லுவான், உள்ளே பார்த்தா அவனுக்கு ஒரு ஒழுங்கு இருக்காது. அவன் சட்டத்துக்கு மேற்பட்டவனை போல நடந்து கொள்வான், மக்களை கஷ்டப்படுத்துவான், தான் தன் விரலின் நுனியினால் கூட அந்த பாரத்தை தொட்டு பார்க்க மாட்டான். இதெல்லாம் பார்த்துதான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் உங்களுக்கு ஐயோ, ஏன்னா நீங்க வந்து உங்க பாத்திரம், உங்க வாழ்க்கை ஆகிய பாத்திரம் எப்படி இருக்கு? வெளியே சுத்தமா இருக்கு, உள்ளுக்கு அழுக்கா இருக்குது. முதல்ல உட்புறத்தை சுத்தம் பண்ணு. அல்லேலூயா. இது நமக்கும் பொருந்தும். நாம தேவ பிள்ளைகள் என்று வெளியே அறியப்படுகிறோம், தேவ ஊழியக்காரர்கள் என்று அறியப்படுகிறோம், நல்லது. ஆனா அந்த வெளியே அறியப்படுகிற சாட்சி உள்ளேயும் இருக்கிறதா? வெளியே மக்கள் நம்ம எப்படி இப்படிலாம் நம்புறாங்க, நினைக்கிறாங்க, பெருசா யோசிக்கிறாங்க இல்லையா? அதே போல ஒத்த விஷயம் நமக்கு உள்ளே இருக்கா? அந்தரங்கத்துல இருக்கா? வீட்டுக்குள்ள உள்ள வாழ்க்கையில இருக்கா? பிரைவேட் லைஃப்ல இருக்கா? தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கா? சிந்தியுங்கள். எதுல ஆகிலும் வெளியே காட்டுறது ஒன்று, உள்ள இருக்கிறது வேறொன்று என்றால் அதுதான் மாய்மாலம். ஆமென். மாய்மாலம் இருக்க கூடாது. அப்போ இதெல்லாம் தான் இந்த பாவத்தின் பாத்திரங்கள். பாவத்தின் பாத்திரங்கள் கர்த்தருடைய உக்கிர கோபமாகிய தண்டனை அனுபவிக்க போகிற பாத்திரங்கள். துன்மார்க்கர்கள், வழிதவறி போகிற தேவ மக்கள், அடுத்தது மாய்மாலம் காட்டுகிறவர்கள். மாய்மாலம் காட்டுகிறவர்கள். சோ இந்த மூன்று காரியங்களை என்னை கேட்கிற சகோதரனை சகோதரியை கொஞ்சம் ஆழமாய் சிந்தியுங்கள். உங்களுக்குள் ஆவியானவர் இந்த வார்த்தையினால் ஒரு நல்ல உணர்வை இன்றைக்கு தருவாராக. ஒருவேளை ஏதேனும் துன்மார்க்கத்தனம் உள்ள கிடக்கோ, அதை மொத்தமா வேரோடு பிடுங்கி வெளியே தள்ளிடணும். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் உதவி செய்வார். நீங்க தாழ்த்தி உண்மையாண்டவட்ட ஒப்புக்கொண்டு வாய் திறந்து அறிக்கை பண்ணி ஜெபித்தா போதும். ஆண்டவட்ட தாழ்த்தி மனம் திரும்பி ஆண்டவட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா போதும். அந்த தவறுகள் உங்களை திரும்ப வந்து பிடிக்காதபடி, உங்களை ஓவர் பவர் பண்ணாதபடி, உங்களை அது தன் கட்டுப்பாட்டுக்குள் உங்களை வைக்காதபடி கர்த்தர் அந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு விடுதலை தருவார். துன்மார்க்கத்தனமா, மாய்மாலத்தனமா, அல்லது கர்த்தருக்கு கீழ்படியாத காரியங்களா, எதுவா இருந்தாலும் தெய்வ மக்களே, நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று சொல்லி விடாதிருங்கள். திடீரென்று உக்கிர கோபம் ஊற்றப்பட ஆரம்பிச்சிட்டுனா அது கொஞ்சம் கஷ்டம். அது கஷ்டம். ஊற்றுறது திடீர்னு நடத்துவாரா? ஊற்ற ஆரம்பிச்சா குடிச்சுதானே ஆகணும். அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பாயின்ட்டார். அப்ப அந்த அளவுக்கு ஒன்ன குடிக்காம விட மாட்டேன். கடைசி வண்டல்னா என்னது? கடைசியில உள்ள அடியில கிடக்கிறது. அதையும் உறிஞ்சி குடிக்காம உன்ன விட மாட்டேன்னு திரும்ப திரும்ப எத்தனையோ வசனத்துல எழுதியிருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் நிச்சயமாக கிருபையை நாம என்ன செய்திடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. நல்ல கிருபை கிடைச்சிருக்கு, அதுல நல்ல வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. சரி, இந்த வாழ்க்கை ஒரு பாத்திரம் என்ற நிலையில் இரண்டாவது விஷயம், பாடுகளின் பாத்திரம். சிலருடைய வாழ்க்கையே பாடுகளின் பாத்திரமாக இருக்கின்றது. பாடுகளின் பாத்திரம். சங்கீதம் 31:12, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். சங்கீதக்காரன் சொல்றார், ஒரு செத்தவனை போல இருக்கேன் ஐயா, எல்லாரும் என்னை மறந்துட்டார், எல்லாரும் என்னுடைய உபத்திரவத்தில் என் கஷ்டத்தில் என்னை மறந்துட்டார்கள். யோபு வாழ்க்கையும் அதுக்கு ஒரு சாட்சி. எல்லாருமே மறந்துட்டாங்க, அவன் பக்கத்திலே வரல. எல்லாராலும் மறக்கப்பட்டேன், ஒரு ஏதோ உலகத்தில் இருக்கிறேன் ஆனால் செத்தவனை போல இருக்கிறேன், உலகத்தில் மக்களோடு தொடர்பே இல்லாத நிலையில் இருக்கிறேன், உடைந்த பாத்திரம் போல ஆயிட்டேன். உடைந்த பாத்திரத்தை யார் வச்சிருப்பா? தூக்கி தூர போடுவா. அப்படித்தான் நான் தூக்கி வீசப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்படி வேத வசனங்கள் இருக்கு. விரும்பப்படாத பாத்திரம் என்று வசனம் இருக்கு. இப்படி சிலருடைய வாழ்க்கை, பிறரால் வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்டு வாழ்க்கையில் சஞ்சலங்களை தவிப்பை அனுபவித்து பாடுகளின் பாத்திரமாகவே வாழ்க்கை இருக்கிறது. அப்போ அந்த பாடுகளின் பாத்திரங்கள்
கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாடுபடுகிற உங்கள் கஷ்டத்தை அவர் உணர்கிறார், உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார், உங்கள் வேதனையும் உங்கள் வேதனையுள்ள இதய துடிப்பை அவர் புரிந்து கொள்ளுகிறார். ஆனா உங்களுக்கு ஏன் இன்னும் ஆண்டவருடைய ஆறுதல் கிடைக்கல, உங்களுக்கு ஏன் அந்த பாடுகளின் மத்தியிலும் ஜெயம் வரவில்லை? ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் கர்த்தரிடம் இன்னும் கிட்டி சேர வேண்டும். ஒரு அலுவலியா சொல்லுவோம், வேற ஒண்ணும் இல்ல. பாடுகள் ஏன் முடியல? கண்டதெல்லாம் என்னை பாடாப்படுத்துறான், பிசாசு ஓயாத தொந்தரவு பண்ணுது, மனுஷர்கள் மந்திரவாதமும் தந்திரவாதமும் செய்து என்னை கஷ்டப்படுத்துகிறாரு, மொத்தமா எனக்கு நம்பிக்கை இல்லாம ஆயிடுச்சு. சொந்த புருஷனே இப்படி நடத்துறார் அப்படி நடத்துறார், சொந்த மனைவி அப்படி நடக்கிறா இப்படி நடக்கிறா, உள்ளமே உடைந்து போய் கிடக்கு, உடைந்து போய் கிடக்கு. உடைந்த பாத்திரம் போல் ஆனேன், ஆனால் இந்த பரம குயவன் நினைத்தால் உடைந்த பாத்திரத்தையும் மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. வேற யாராலே இதை செய்ய முடியாது. உடைந்த பாத்திரத்தை கர்த்தர் சரிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாடுகள், இயேசுவின் பாடுகளை பற்றி நிறைய வசனங்களில நம்ம படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 20:22-23 கர்த்தர் சொல்வாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்களா, நான் பானம் பண்ணும் பாத்திரத்தில் நீங்க பானம் பண்ண முடியுமான்னு சீஷர்கிட்ட கேட்டார். கேட்டுட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நீங்களும் நான் குடிக்கிற பாத்திரத்தில் குடிப்பீங்க, இன்னைக்கல்ல கொஞ்சம் காலம் தாண்டி நீங்களும் குடிப்பீங்கன்னு சொன்னார். அவர் எந்த பாத்திரத்தில் குடிக்கிறத பற்றி சொன்னார்? அவருடைய சிலுவை பாடுகளை பற்றி சொன்னார். அல்லேலூயா. நான் சிலுவை பாடுகள் என்ற பாத்திரத்தில் குடிப்பேன். பேதுரு, யோவான், உன்னால அதை குடிக்க முடியுமா? ஆனா ஒரு நாள் வரும், நீங்களும் அதை குடிப்பீங்க. குடிச்சாங்க. பேதுருவை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, அவரையும் சிலுவையில் அறைந்து கொண்டதாகத்தான் சரித்திரம் சொல்லு. யோவானை நாடு கடத்தினாங்க, எண்ணெயில போட்டு இது பண்ணாங்க, கஷ்டப்படுத்தினாங்க கொதிக்கிற எண்ணெயில. எத்தனை பாடுகள்! அன்றைக்கு இயேசு சிலுவை பாடுகள் என்கிற பாடுகளின் பாத்திரத்தை குடித்தார். அவருடைய சீஷர்களும் அதை ஆண்டவர் வைத்த நேரத்தில் குடித்தார்கள். இது வந்து முதல்ல நான் சொன்ன அழிவுக்குரிய காரியம் அல்ல. இது உலகத்தில் பாடுகள், உன்னதத்தில் மகிமை. அல்லேலூயா. அதாக்கு இந்த பாத்திரம் பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு சரியில்லைன்னா உடனே ஒரு கசப்பான ஒரு இதை வச்சு கொடுக்கறா, இதை குடி, வயிற்றுல இருக்க மந்தம் எல்லாம் சரியாயிடும். அப்படிதானா? அப்போ அந்த கசப்ப அது அப்படி குடிச்சிருச்சுன்னா நல்ல டெலிவரன்ஸ், விடுதலை. அல்லேலூயா. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கைக்கு ஆண்டவர் பாடுகளின் பானத்தை தருகிறார். அதை கரெக்டா குடிச்சிட்டோம்னா வாழ்க்கைக்கு ஆரோக்கியம். அல்லேலூயா. நித்தியத்துக்கு போறதுக்கு புது பலன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம். பாடுகளின் பாத்திரம். அது மாதிரி இயேசு கெத்செமனேயில ஜெபம் பொழுதும் என்ன சொன்னாரு? இதான் சொன்னார், என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பனால் நீங்கும்படி செய்யும். அடுத்து ஜெபம்ன்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதாகில், உம் சித்தப்படி ஆகட்டும். இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுவதெல்லாம் இந்த பாடுகளின் பாத்திரம், சிலுவை பாடுகள். இந்த கெத்செமனேக்கு போக முன்னாடி அவர் பஸ்கா விருந்துல திடீர்னு அவர் பாத்திரத்தை கையில எடுத்து, இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் இரத்தமா இருக்கு. அப்ப இதெல்லாம் அவருடைய பாடுகளை பாத்திரத்தோடு அவர் ஒப்பிட்டே பேசி கொண்டு வருகிறார். இது பாடுகளின் பாத்திரம். சில வேளை எப்பவும் நீ விரும்பின பானத்தை குடிச்சிட்டு இருக்க முடியாது. சில வேளை உன்னுடைய வாழ்நாள் ஆரோக்கியத்துக்காக நீ கசப்பானதை குடிக்க வேண்டியது இருக்கும். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுபவிக்கிற பாடுகள். கர்த்தர் அனுமதிக்கிற பாடுகளில் தோய்ந்து போகாதீங்க. ஒரு பாடு வந்துட்டே என்று கர்த்தரை விட்டு விலகாதீங்க. பாடுகள் வந்தா தான் கர்த்தரை இன்னும் அதிகமாய் கிட்டி சேரணும். அல்லேலூயா. இன்னும் அதிகமா கிட்டி சேர்ந்தீங்கன்னா அந்த பாடுகள் சீக்கிரமா மாறிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே இந்த ஒவ்வொரு பாடுகளுக்கும் மகிமை இருக்கிறது. ஆமென். நாம் அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்வோம் என்று வசனம் சொல்லுது. ஆமென். இங்கே உலகத்தில் படுகிற பாடுகளுக்கு ஒப்பிட முடியாத மகிமை நமக்கு
காத்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. சோ பாடுகளின் பாத்திரம் வந்தால் தேவ மக்கள் பயப்படவே கூடாது, அது நன்மைக்கு தான், அது மகிமைக்கு தான். அல்லேலூயா. ஒரு பக்தன் இவ்விதமாய் பாடினார், துக்கத்தின் பண பாத்திரம் கர்த்தா என்று கையில் தந்தார், துக்கத்தின் பண பாத்திரம் கர்த்தா என்று கையில் தந்தால் சந்தோஷத்தோடாது வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் ஞான், சந்தோஷத்தோடாது வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் ஞான். தோஷமாயிட்டோம் என்னோ என்று நாதன் செய்கிற, தோஷமாயிட்டோ நாதன் செய்க இல்ல, என்னை அவன் அடிச்சாலும் அவன் என்னை சிநேகிக்கணும், என்னை அவன் அடிச்சாலும் அவன் என்னை சிநேகிக்கணும். கஷ்ட நஷ்டம் ஏறி வந்தா பாக்கியவானாய் தீரோஜா, கஷ்ட நஷ்டம் ஏறி வந்தா பாக்கியவானாய் தீரந்து, கஷ்டம் ஏற்ற கர்த்தாவோடு கூட்டாளியாய் தீரந்து, கஷ்டம் ஏற்ற கர்த்தாவோடு கூட்டாளியாய் தீரந்து. லோகத்தில் ஞான் ஒருக்கும் இல்ல, கஷ்ட நஷ்டம் ஒருக்கும் இல்ல, லோகத்தில் ஞான் ஒருக்கும் இல்ல, கஷ்ட நஷ்டம் ஒருக்கும் இல்ல, எப்பொழுந்த கர்த்தாவினை ஒன்று காணானே உள்ளு, எப்பொழுந்த கர்த்தாவினை ஒன்று காணானே உள்ளு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துக்கத்தின் வழி நடக்கிறவர்களே, இது உன் பரிசுத்தத்துக்கான பாடு, இது உன் வருங்கால மகிமைக்கான பாடு, இது உன் நித்திய பங்குகளுக்கான ஒளியில் உள்ள சுதந்திரத்துக்காக நீ அனுபவிக்கிற பாடுகள், நீ செய்கிற ஊழியம் வளருவதற்காக நீ அனுபவிக்கிற பாடுகள், உன் குடும்பம் பிள்ளைகள் நன்றாயிருப்பதற்காக நீ படுகிற பாடுகள், இதெல்லாம் நல்ல பாடுகள், நல்ல பாடுகள். ஆண்டவர் இயேசு சிலுவை என்கிற பாத்திரத்தை யாருக்காக சுமந்தா? அவருடைய பிள்ளைகளாகிய நாம நல்லா இருக்கிறதுக்கா. அல்லேலூயா. சந்தோஷத்தோடு அதை வாங்கினார், கெசமனை தோட்டத்தில் வைத்து சந்தோஷத்தோடு வாங்கினார், சந்தோஷத்தோடு வாங்கினார். ஒரு முறுமுறுப்பு இல்லை, ஒரு குறை சொல்லுதல் இல்லை, அப்படியே குடிச்சார், முழுசையும் குடிச்சு முடிச்சார். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுகள் வழி செல்லுகிற தேவ பிள்ளையே, சரீரத்தில் பாடுகளா, பொருளாதாரத்தில் பாடுகளா, உறவுகளால் பாடுகளா, சொந்த வீட்டுக்குள்ள பாடுகளா, வெளியே சொல்ல முடியாத பாடுகள் மனதை அழுத்தி கொண்டிருக்கிறதா? பயப்படாதே. அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை பாதுகாக்க வேண்டியவர்களால் பாடுவர்தா? உன்னை பராமரிக்க வேண்டியவர்களை உன்னை பாடுபடுத்துகிறார்களா? எதை குறித்தும் கவலைப்படாதே. இந்த துக்கத்தின் பாத்திரத்தை, இந்த பாடுகளின் பாத்திரத்தை உன் கையில் தந்தது கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நோக்கத்தோடு தந்திருக்கிறார், அத சமாதானமா குடி, முழுசா குடி, பாதியில ஒட்டுறாத. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கிக்கொள். அல்லேலூயா அல்லேலூயா. சோர்வுக்கோ தளர்வுக்கோ இடம் கொடுக்காதீங்க. பாடுகள் வழி செல்லுகிற பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை அதிகமாய் கட்டி சேருங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, மூன்றாவது சிலருடைய வாழ்க்கை. முதல்ல சொன்னேன் பாவத்தின் பாத்திரமா சிலர் வாழ்க்கை, இரண்டாவது நம்ம பார்த்தோம் பாடுகளின் பாத்திரமாக சிலருடைய வாழ்க்கை இருக்கு, மூன்றாவது மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்களாக சிலர் வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பாடுகளை நல்ல நல்ல எண்ணத்தோடு அனுபவித்து வெற்றி சிறக்கிறவர்களும் இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க தான், கிருபா பாத்திரங்கள் தான். அல்லேலூயா.
கிருபை இழந்ததுனால நீங்க பாடுபடல, அதிக கிருபையை பெரும்படிக்கு தான் பாடுபடுறீங்க. அல்லேலூயா. இப்போ ஏற்கனவே வாஸ்தோம் ரோமர் 9:23, தாம் மகிமைக்காக எத்தனை ஆக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. கோபாக்கனை பாத்திரங்கள் மேல் திடீரென்று கோபாக்கனை இறங்கும், அழிவுவர். ஆனால் இந்த கிருபா பாத்திரங்கள் மேல் இன்னும் ஐஸ்வர்யத்தை, மகிமையின் ஐஸ்வர்யத்தை, சும்மா உலக ஐஸ்வர்யம் அல்ல, மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பெருமை இல்லாமல் தாழ்மையோடு வாழ்ந்து கிருபையில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தருக்குள் தாழ்மையா இருங்கள். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுவார், 16:5-6 கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. அவர் ஒரு பெரிய ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் வாழ்க்கை பாத்திரத்துல எனக்கு பங்கு கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை கிருபா பாத்திரமா தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரே என் பாத்திரத்தின் பங்கையா. நான் ருசிக்கிறதும் ரசிக்கிறதும் உள்வாங்குகிறதும் எல்லாம் கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தரே என் பாத்திரத்தின் பங்குன்னா என்ன? நான் குடிக்கிறதெல்லாம் யாரு? கிறிஸ்து, கிறிஸ்து, கிறிஸ்து. பவுல் சொல்லுவார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் வாழ்க்கை இப்படி இருக்கு? உலகத்துல நான் ரசிச்சு உட்கொள்ளுகிறது கிறிஸ்து. அதான் பணமா? ரசிச்சு உள்வாங்கிறது பணமா? விரும்பின பொருட்களா? அதுவா இதுவா? பதவியா? பதவி மோகம் அதெல்லாம் இல்ல. அவர் சொல்றார், என் பாத்திரத்தின் பங்கே கர்த்தர் தான் ஐயா. அல்லேலூயா. என்ன அழகான வாழ்க்கை! தைரியமா சொல்றார், என் சுதந்திரத்தை அவர் பாதுகாக்கிறார். ஆமென். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அங்க எனக்கு ஷேர் இருக்கு ஐயா. ஷேர் ஹோல்டர்ஸா இருப்பாங்க, பங்கு சந்தை ஷேர் ஹோல்டர்ஸ். நமக்கு ஷேர் எங்க இருக்குது? ஓ, நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது. அல்லேலூயா. அழியாத சுதந்திரம் மகிமையில் நமக்காய் காத்திருக்கிறது. கள்ளம் தொட முடியாது, பூச்சி தொட முடியாது, துரு அரிக்க முடியாது. எவ்வளவு அழகா இயேசு சொன்னார், திருடனும் திருட மாட்டான், துருவும் பிடிக்காது. உனக்கு அது பூச்சியும் என்ன செய்யாது, அரிக்காது. அப்படிப்பட்ட அழியாத சுதந்திரம். அல்லேலூயா. சோ இதுதான் நம்ம வாழ்க்கை பாத்திரமா இருக்கணும். கிருபா பாத்திரம், கிருபா பாத்திரம், கிருபை இறங்கிட்டே இருக்கணும். நமக்கு கர்த்தர், கர்த்தரை நம்ம உள்ள எடுத்துக்கிட்டே இருக்கணும். வசனத்தின் மூலம், ஜபத்தின் மூலம், ஆவியின் அபிஷேகத்தின் மூலம், வாழ்க்கை அனுபவங்கள் மூலம், செய்கிற ஊழியத்தின் மூலம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்வின் பாத்திரத்தின் பங்காய் இருப்பாராக. கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஆதாயப்படுத்தும், ஒவ்வொரு நாளும் ஆதாயப்படுத்தும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 116:13 சொல்லுகிறது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளு. அப்ப இந்த மகிமையின் பாத்திரங்களுடைய வாழ்க்கை ரட்சிப்பின் பாத்திரமா இருக்கும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நமக்கு ஆத்மாவிலே ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நம்முடைய ஆவியிலே ரட்சிப்பு உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. சுபாவ சீர்திருத்தம், மறுரூபம், புதுப்பிக்கப்படுதல் உள்ள உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இனி திடீரென்று இயேசு வெளிப்படும் போது சரீர ரட்சிப்பு, சரீரம் மீட்பு உண்டாகும். அல்லேலூயா. அப்போ மொத்தம் ஆவி ஆத்மா சரீரம் மீட்கப்படும், ரட்சிக்கப்படும். அதான் நம்ம வந்து ரட்சிப்பின் பாத்திரங்கள். நம்ம நம்ம வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது? வாய் திறந்து சொல்லுங்க, ரட்சிப்பின் பாத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த உபகாரங்களுக்கு நான் என்ன செய்வேன்?
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுவேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு தந்திருக்கீங்க அப்பா, இதுக்கெல்லாம் நான் பணத்தை ஈடா தர முடியுமா? உமக்காக வேற எதை நான் திரும்ப செலுத்த முடியும்? ஆனா என் வாழ்க்கையே ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக நான் எடுத்துக்கொண்டு முன் செல்வேன். அல்லேலூயா! என் ரட்சிப்பு இயேசுவின் வருகையில் நிறைவேறத்தக்கதாக அந்த ரட்சிப்பை காத்து ரட்சிப்பின் வழியில் நடந்து நான் கர்த்தருக்கு முன்பாக இருப்பேன். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். அதே போல சங்கீதக்காரன் 23 சங்கீதத்திலே தாவீது 5 வசனத்தில் சொல்லுவார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா! என் பாத்திரம் உம்முடைய எண்ணெயாகிய அபிஷேகத்தை பெற்ற பாத்திரம், அபிஷேக பாத்திரம். அதுவும் என்னமோ கொஞ்சம் கிடைச்சி வச்சிருக்கேன் அப்படி இல்லை, அது நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு நிரம்பி வழியுது? ஆமென். ஜபம் தொடங்கணும்னு நிரம்பி வழியுதா? அல்லேலூயா! 5 ஜெபம் பண்ணுவோம் முழங்கால் போட்டா 10-15 தானா ஓடுதா? அதான் நிரம்பி வழியிற பாத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! அல்லேலூயா! நிரம்பி வழிகிற பாத்திரமாய் அபிஷேகம் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். ரட்சிப்பின் பாத்திரம் அபிஷேகம் நிரம்பி வழிகின்ற பாத்திரம். அந்த 10 கன்னிகைகள் காத்திருந்தார்களே, அவர்களே 5 பேரை குறித்து சொல்லியிருக்கு, அவர்கள் தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். அல்லேலூயா! மற்றவங்க எல்லாம் விளக்கில மட்டும் எண்ணெயை ஊத்தினார், இவங்க கூட எதுலையும் எண்ணெய் ஊத்தினாங்களாம், பாத்திரங்களிலும் எண்ணெய் ஊத்தி கொண்டு போனார். அதான் புத்தி உள்ள கன்னிகைகள். அல்லேலூயா! இன்றைக்கு நம்முடைய பாத்திரங்கள் எண்ணெயால் நரம்பட்டும், எண்ணெயால் நரம்பட்டும், அபிஷேகத்தால் நரம்பட்டும். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். சிலர்லாம் அந்தந்த வேளா வேளைக்கு சில சொல்லுவ கேட்டிருக்கிறேன், நாளைக்கு நாளை கழிச்சும் ஊழியம் இருக்கு, அதனால இந்த வாரம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், ரொம்ப ஜெபம் பண்ணணும், ரொம்ப அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். உண்மைதான், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அப்போ மற்ற நாட்கள் வேண்டாமா? ஆனா அப்போஸ்தலன் பவுல் போன்றவர்கள் செய்த ஊழியங்களை பார்த்தா இட் வாஸ் அ நேச்சுரல் மினிஸ்ட்ரி, ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் போல அதை இதையும் செய்த அப்படி அல்ல. அவர் என்னைக்கும் ஜெபம் பண்ணுவார், என்னைக்கும் ஆவியில நிறைந்தே இருப்பார், என்னைக்கும் ஆவியினால நடத்தப்பட்டு கொண்டே இருப்பார். அது ஆபத்தானாலும் நெருக்கமானாலும் உபத்திரவமானாலும் திறந்த வாசலானாலும் பயன்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா! அதல்லவா பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கிறது. விளக்கில் மட்டும் ஊத்தி குளிப்பித்து 4 வெடிவெடின்னு வெடிச்சிட்டு வெடி தீருகிறது அல்ல. புரியுதா உங்களுக்கு? சிலருக்கு வேலைப்பாடு அதா. அப்படி நம்ம பழகக்கூடாது. ஒரு காரியத்துக்காக வேண்டி பயங்கரமா அந்த ஜெனரேட்டர் இது பவர் யாத்திரை மாதிரி உள்ள வேலையை செஞ்சுட்டு பிறகு ஆஃப் ஆகி கிடக்கிறது. அப்படி அல்ல, நேச்சுரலா இயற்கையாக ஜபம் வந்து கொண்டே இருக்கணும், ஆவியின் அபிஷேகம் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கணும். நம்மகிட்ட எப்போ ஸ்டாக் இருக்கணும், ஸ்டாக் தீந்துட கூடாது. அல்லேலூயா! ஸ்டாக் தீந்துட கூடாது. அதான் அந்த விளக்கு வந்து ராத்திரியெல்லாம் எரிஞ்சு ஸ்டாக் தீந்து போச்சு, ஆனா இவங்க பாத்திரத்துல வச்சிருந்தாங்க. அல்லேலூயா! சோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா! அது மட்டும் இல்ல, 2 தீமோத்தேயு 2:21 சொல்லி இருக்கு, நாம் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா! மகிமைக்காக கர்த்தர் உங்களை எத்தனமாக்கி வச்சிருக்கிறார். நீங்க எல்லாம் அங்க வந்து சேரணும்னு தான் அவர் வச்சிருக்கிறார். அப்ப அவருடையது ஒரு பக்கம் இருக்க, நம்ம அதுக்கு ஏற்றவர்களாக நம்மளும் ரட்சிப்பின் பாத்திரங்களாக, அபிஷேகம் நிரம்பி வழியும் பாத்திரங்களாக, கனத்துக்குரிய பாத்திரங்களாக. அல்லேலூயா! கனத்துக்குரிய பாத்திரம் யார்? எஜமானுக்கு உபயோகப்பட்டு கொண்டிருக்கிற பாத்திரம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற பாத்திரம், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமா இருக்கிற வாழ்க்கை பாத்திரம். அப்ப அதுதான் கனத்துக்குரியது. கர்த்தர் வசனத்துல சொல்லி இருக்கு, திருவசனத்தில் அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக என்ன செய்ய வேண்டும், என்ன வேண்டும். அப்ப கர்த்தருடைய பார்வையில யார் கனத்துக்குரிய பாத்திரம்? நல்ல ஹானரபிள் பர்சன் யாரு? எல்லாம் கேட்டுட்டு சும்மா வீட்டுல போய் இருக்கிறது அல்ல, கர்த்தருக்காக ஊழியம் செய்வது,
நற்கிரியைகள் செய்ய ஆயத்தமா இருக்கிற பாத்திரங்கள் இதை பரலோகம் கனம் பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையும் அவர்களை கனம் பண்ண வேண்டும் சொல்லி இருக்கு. அதான் திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்களா எண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்களாய் எண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிற. ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் பாவத்தினால் நிறைந்த பாத்திரமா இருக்கக்கூடாது. அந்த பாத்திரம் கிருபையினால் நிறைந்த பாத்திரமா இருக்கணும். சில வேளை பாடுகள் தந்தார் என்றால் அந்த பாடுகளையும் சந்தோஷமாய் வாங்கி அதிலும் பலம் கொண்டு முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக ஒரு பாத்திரத்தை குறித்து பைபிள் சொல்லுது. பாத்திரம் என்பது என் உத்தியோகம், ப்ரொஃபஷன். பாத்திரம் வாழ்க்கையை காட்டினதுன்னு சொன்னேன். இரண்டாவது, பைபிள்ல இன்னும் சில இடங்கள்ல பாத்திரம் சொல்லி இருக்கிறது நம்முடைய உத்தியோகத்தை காட்டுது, ப்ரொஃபஷன். சிம்பிளா சொல்றேன், அந்த அந்த இவன் பானபாத்திரக்கார தலைவன், யோசேப்பு காலத்துல பார்வோன் இடத்தில் இருந்த பானபாத்திரக்கார தலைவர், அவர் சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை பற்றி யோசேப்புக்கு அவன் சொல்லும் பொழுது, பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது அப்படின்னா, அதுக்கு விளக்கம் இவர் கொடுத்தாரு யோசேப்பு. மூணே நாள் தான், மூணாவது நாள்ல திரும்பவும் பாரு, உனக்கு அந்த வேலை உனக்கு கிடைக்கும். உன்னுடைய பானபாத்திரக்கார தலைவன் என்கிற அந்த வேலை உனக்கு கிடைக்கும். பார்வோனுடைய பாத்திரம் உலகத்தின் வேலையை காட்டுகிறது. இன்னைக்கு வேலை இல்லாம பலர் இருக்கலாம் அன்பர்களே. இந்த சப்ஜெக்ட் எடுத்ததுனால அதையும் பற்றி பேசுகிறேன். நீங்கள் வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வோனின் பாத்திரம் சில சமயம் உங்க கைகள்ல இல்லாம இருக்கே, கர்த்தர் அதை தருவார். அல்லேலூயா. அதுவும் இவனுக்கு பாருங்க, அரசு பணி, கவர்மெண்ட் ஜாப், ராஜாவுக்கு பணிவிடை செய்கிற கவர்மெண்ட் ஜாப் அவனுக்கு, அது அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. பார்வோன் பாத்திரம் அரசு பணியை காட்டுகிறது. பார்வோன் பாத்திரம் இவனுக்கு கிடைக்கும் சொல்லும் பொழுது இழந்து போன வேலை திரும்ப கிடைக்கிறது. அல்லேலூயா. இவனை ஒரு வித சஸ்பென்ஷன்ல வச்சிருக்காங்க, விசாரணை நடந்து கொண்டு இருக்கும். ஆனா ரிசல்ட் என்ன? மூன்றே நாளில் நீ உயர்த்தப்படுவாய், நீ இழந்த வேலை உனக்கு திரும்ப கிடைக்கும். அல்லேலூயா. வேலையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறீர்களா? ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்களா? சஸ்பென்ஷன் ஆர்டர்ல இருக்கிறீங்களா? நீ உன் உத்தமத்தை கர்த்தர் அறிகிறார். நிச்சயம் அந்த பாத்திரம் திரும்பவும் கையில் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ண பணி கிடைக்கும். வீண் பழியினாலே, பிறருடைய சூழ்ச்சியினாலே பரிபூர்ண அந்த பணி அல்லது அந்த ப்ரமோஷன் உனக்கு மறுபடியும் கிடைக்க செய்வார். அல்லேலூயா. பார்வோனின் பாத்திரம். இன்னொரு வசனம் இருக்கு, ஏசாயா 52:11, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே என்று சொல்லியது. கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே. பார்வோனுடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் உலகத்தில் வேலை செய்கிற மக்களை காட்டும். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை காட்டுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்துல எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கு, அதை வேற யாரும் தொடக்கூடாது. அந்த ரத்தத்தை சுமந்து கொண்டு போற பாத்திரம், சாம்பல் எடுத்துட்டு போற பாத்திரம், தூபவர்க்கத்தை கொண்டு போற பாத்திரம், அப்பத்தை எடுத்துட்டு போற தட்டு, இப்படி நிறைய இருக்கு. இந்த பாத்திரங்கள் ஒன்றையும் சாதா மனுஷன் தொட முடியாது, அந்த ஆசாரியர்கள் மட்டுமே தொட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் கூட எழுத்தின்படி நமக்கு ஒரு கத்தோடைய பந்தி வைப்போம், எல்லாரும் வந்து நின்று அதை நடத்த விடுவோமா? விடமாட்டோம். அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவர்கள் தான் அதை நடத்துறது, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே இந்த உத்தியோகம் என்கிற விஷயத்திலே வாலிபனே, வாலிப சகோதரியே, உனக்கு ஆண்டவர் பார்வோனின் பாத்திரத்தை தரப்போறாரா, கர்த்தருடைய பாத்திரத்தை தரப்போறாரா? உனக்கு தெரியாது, ஆனா கத்தர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீ கத்தருக்கு அர்ப்பணி, நீ கத்தருக்கு அர்ப்பணித்து இருக்கும் போது கர்த்தர் உனக்கு குறித்த வேலை வரும் பொழுது உன்னை ஊழியத்திற்கு அழைப்பார்.
கர்த்தருடைய பாத்திரத்தை உன் கையில் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உன் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரணும்னு எத்தனை பேர் சந்தோஷம்? உண்மையா தானே கை வைத்திரிய? இதையே கர்த்தர் நினைச்சு கூப்பிட்டுருவார் பிள்ளைகளை. ஆமா, உண்மையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஒரு விஷயம் கூட, என் பிள்ளைய நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைச்சார்னா சந்தோஷமா அனுப்புவேன். நான் கர்த்தர் என்னை அழைத்தா சந்தோஷமா ஊழியத்து புறப்படுவேன். சொல்றவங்க மட்டும் ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்கள் எல்லாம் நல்லா ஓகே, பெண்கள் பகுதியில் ஒரு சாராரு கையே உயரல. இங்கதான் பிரச்சனை இருக்குன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் ஒரு காலத்துல இங்கிலாந்து தேசத்துல ஸ்காட்லாந்து தேசத்துல பாஸ்டர்ஸ் சொல்லி கொடுப்பாங்களா, என் வயித்துல பிறக்கிற பிள்ளையில ஒன்னாவது மிஷினரியா போனும் ஜோம் பண்ணுங்க. அப்படி நிறைய ஸ்திரீகள் ஜோம் பண்ணார்களாம். ஒரு கட்டத்திலே ஒரு ரிவைவல் உண்டாயிட்டு எழுப்புதல் வந்து அந்த தேசங்கள்ல இருந்து திரளான மிஷனரிகள் புறப்பட்டு நாடுகளுக்கு தீவுகளுக்கு சென்று அநேகருக்கு இயேசுவை அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம், 1000 மிஷனரிகள் அலையலையா புறப்படணுமே, 200 தாண்ட மாட்டேங்கே என்று பல வருஷமா நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்ப புரியுது சகோதரிகள் கை உயர்த்தாத காரணம், அதுதான் இதுக்கு காரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்து. தகப்பன்மார் தாய்மார் எல்லாரும் இதுல உங்க வயித்துல பிறந்ததுல ஒன்னு தானே கேட்கிறார், ஒன்னு கொடுக்க கூடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சொல்ல எனக்கு இருக்கதே ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல ஈசாக்கு ஒன்னே ஒன்னு, கண்ணே கண்ணு அவருக்கு, வாக்கு தத்தத்தின் புத்திரன். அதைத்தான் பலிபீடத்தில் வைக்க சொன்னார். அந்த கேத்துராள் பிள்ளைகள ஒன்ன பிடிச்சு வச்சிருவோமா? நம்ம யோசிக்கல. அந்த இஸ்மவேல் போனான் அவனை தேடி பிடிச்சு கொண்டு வந்து படுக்க வச்சிருவோமா? இல்ல, ஆண்டவர் பெஸ்டத்தான் தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. நல்லா படிச்ச பிள்ள, நல்ல திறமசாலி, நல்ல நல்ல சுபாவம் உள்ள பிள்ள, அத கர்த்தர் தெரிந்து கொண்டா தைரியமா கொடுக்கணும். அல்லேலூயா. அப்பதானே ஊழியங்களும் நல்லா இருக்கும். கெட்ட சுபாவம் உள்ள எல்லாம் ஊழியத்து தந்தீங்கன்னா ஊழியம் புறம் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்ல ஒரு தெளிவோட இருக்கணும். கர்த்தர் கேட்டால் கொடுப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஒரு திறந்த உள்ளம் வரும் பொழுது ஒரு எழுப்புதல் வந்துவிடும். அநேகர் நம்மத்திலிருந்து புறப்பட்டு கர்த்தருடைய பாத்திரத்தை கையில் ஏந்திக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்வோனுடைய பாத்திரத்தை ஏந்தினா பிற கர்த்தருடைய வேலையை செய்வது யார்? ஸ்தோத்திரம். சரி, ஆகவே கர்த்தர் உங்கள் உத்தியோகத்தில் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வேலைக்காக அழைக்கப்பட்டவர்களை அவர் பிரித்தெடுத்து செயல்படுத்துவாராக. கடைசியா ஒன்ற சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு வசனம் இருக்கிறது, எரேமியா 48:11. மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை. ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. பாத்திரம் வாழ்க்கையை குறிக்கிறது என்று பார்த்தோம், பாத்திரம் உத்தியோகத்தை குறிக்கும் பார்த்தோம். மூன்றாவது, பாத்திரம் வாழ்க்கை நிலையை குறிக்கிறது. சிச்சுவேஷன்ஸ் இன் லைஃப், லைஃப் சிச்சுவேஷன்ஸ் குறிக்கும். வாழ்க்கையில் வரக்கூடிய நிலைகள், சூழ்நிலைகள் இத காட்டுது. இப்போ மோவாப் பற்றி என்ன சொல்றாருன்னா, மோவாப் நீ இது வரைக்கும் உனக்கு ஒரு தொந்தரவு இல்லை, நீ அதே தேசத்துல வாழ்ற, வண்டல்கள் கூட அசையவே இல்லை, அப்படியே இருக்கு, அதுக்கு மேல சுகமான நிக்கிற. அப்போ உன் வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்றம் பெறவே இல்லை, அதனால உன் ருசி அப்படியே இருக்கு, உனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, ஒரு உபத்திரவம் இல்லை, நீ நல்ல பரிசுத்தவானா இருக்கிற, உன்னை தொந்தரவுப்படுத்துக்கு யாருமே இல்லை, நீ நல்லா இருக்கிற, நல்லா இருக்கிற. சரி, ஆனா நீ இப்போ சில தவறுகளை செய்ததுனால அடுத்த கீழே உள்ள வசனத்துல சொல்றாரு, நான் உன்னை இப்பொழுது வார்க்க போகிறேன். இதுவரைக்கும் நீ வார்க்கப்படாம இருந்தா, ஒரு பாத்திரத்திலிருந்து அடுத்த பாத்திரத்துக்கு நீ என்ன செய்யப்படல, வார்க்கப்படல, அப்படியே இருந்த, சுகமா இருந்த. ஆனா இப்ப நான் என்ன செய்ய போறேன், உன்னை
இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்க போகிறேன், அதான் சிறையிருப்புக்கு அனுப்ப போறேன்னு சொல்றார். இஸ்ரவேலை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே யாக்கோபின் குடும்பம் அதான் இஸ்ரவேல். யோசேப்பு காலத்துல கானானிலிருந்து எகிப்து என்ற தேசத்துல வார்க்கப்பட்டார்கள். கானான் என்கிற பாத்திரத்திலிருந்து எகிப்து தேசம் என்கிற பாத்திரத்துக்குள்ள ஆண்டவர் ஊற்றினார். எல்லாம் அங்க போய் குடியேறினார். 430 வருஷம் எகிப்து என்ற பாத்திரத்துல இருந்தார். அப்புறம் அங்கிருந்து அவர்களை கானான் தேசத்துக்கு மறுபடியும் அந்த பாத்திரத்துல ஊற்றினார். மோசே காலத்துல வார்க்க தொடங்கி யோசுவா காலத்துல தான் வார்த்தை முடிஞ்சது. 40 வருஷ வனாந்திர பயணம். எகிப்து என்கிற பாத்திரத்திலிருந்து கானான் என்கிற பாத்திரத்துக்கு வார்த்தார், நல்லா இருந்தார். பிறகு கெட்டு போய் கடைசியில் அந்த யூதர்களை நேபுகாத்நேச்சார் காலத்திலே பாபிலோன் என்கிற பாத்திரத்துக்குள்ள வார்த்தார். 70 வருஷ சிறையிருப்பு. இதுதான் இந்த ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு வார்க்கிறது. ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு மாற்றுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் பலவேளை நடக்கிறது. ஒரே சூழ்நிலையில் அப்படியே அசையாம இருந்தா யாருக்கும் தொந்தரவு இல்லை, நல்லா போயிட்டே இருப்போம். ஆனா சில வேளை பாருங்கள், அந்த நல்ல காலத்துல நல்லா இருக்க மாட்டாங்க. அப்ப கர்த்தர் வேற சூழ்நிலை கொண்டு போவார், வேற சூழ்நிலை கொண்டு போவார். இதுல பல விஷயங்கள் இருக்கிறது, எல்லாம் விளக்குவதற்கு டைம் இல்லை. சிலது வந்து கர்த்தர் நம்முடைய நன்மைக்காக பாத்திரத்திலிருந்து பாத்திரத்துக்கு மாற்றுவார். அப்படி மாற்றுகிறது உண்டு, நம்முடைய உயர்வுக்காக. இப்ப உதாரணமாக டிரான்ஸ்பர் ஆஃப் பிளேசஸ், இடமாற்றங்கள். பிள்ளைகள் உயர் படிப்பு படிப்பதற்காக ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கப்படுகிறார். மேக்கா மண்டபம் என்கிற பாத்திரத்திலிருந்து சென்னை என்கிற பாத்திரத்துல வார்க்கப்படுறார், பெங்களூர் என்கிற பாத்திரத்துல வார்க்கப்படுகிறார்கள் இல்லையா, படிப்புக்கா. சிலர் வேலை வாய்ப்பு கிடைத்தது, நான் வெளிநாட்டுக்கு போறேன், நான் தூர பட்டணத்துக்கு போறேன், நீ ஒரு இதுவரைக்கும் வாழ்ந்த உன் ஊராகிய அந்த பாத்திரத்திலிருந்து என்ன பண்ணப்படுகிறாய், இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கப்படுகிறாய். இப்படி நடக்கிறது விவாகத்தின் மூலம். இப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும் பொழுது நம்மை படிப்பிலே கல்வியிலே அல்லது வாழ்க்கையிலே உயர்த்த தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆனா அங்க போகிறவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீ ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கப்படும் பொழுது இதை விட நீ மேன்மை அடையன்மை ஒழிய குறைந்து போக கூடாது. அல்லேலூயா. அதற்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் நீதிமொழிகள் 23:23 வாசிங்க. 23:23 சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. எந்த ஊருக்கு போனாலும், எந்த பட்டணத்துக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு மாறி போனாலும் சத்தியத்தை விற்காதே, சத்தியத்தை வாங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் உங்களை படிப்பிலே வேலையிலே வாழ்க்கையிலே இன்னும் உயர்த்த விரும்புகிறார். அப்ப நீ உன்னுடைய இளமை பருவத்தில் நீ வளர்க்கப்பட்ட அந்த ஊரிலே ஒரு சபையில் இருந்து கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு நல்ல முறையில் அந்த சத்தியத்தில் வளர்ந்து வரும்போது திடீரென்று ஒரு இடமாற்றம், ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கிறார். அப்போ நீங்க கவனிக்க வேண்டியது, நீங்கள் இதுவரை பெற்ற சத்தியத்தில் ஒன்றையும் விற்று போடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றது போல, இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றது போல, நீ பெற்ற சத்தியத்தை ஒரு போதும் விற்று போடாது. ஆமீன். எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க, வாலிய பயமார் பிள்ளைகள்லாம் நல்லா கவனிச்சுங்க. கர்த்தர் உனக்கு படிப்பு ஆசீர்வாதம், வேலை ஆசீர்வாதம், வாழ்க்கை ஆசீர்வாதத்தை தரும் பொழுது நீ அங்க போய் அங்குள்ள ஆட்களோட பழகி நீ இங்க பெற்ற நல்ல சத்தியத்தை ஒன்றையும் நீ இழக்க கூடாது. சத்தியத்தை வாங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வாங்கு. உன்னிடத்தில் இல்லாத மேன்மைகள், வேதத்தில் சொல்லப்பட்ட உன்னிடத்தில் இல்லாத மேன்மைகள், அதை வாங்கு. புதிய பாத்திரத்துல போனா அதை வாங்கு நல்லா. ஆனா உன்னிடத்தில் இருக்கிற மேன்மைகளை ஒருபொழுதும் என்ன செய்து போடாத, விற்று போடாது. நீ அதை விற்க ஆரம்பிச்சேன்னா கர்த்தருடைய நோக்கம் பாதிக்கப்படும், அப்புறம் கர்த்தர் மேல வச்சிருக்கிற கிருபையும் பாதிக்கப்படும், வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும். இந்த நிலைமைக்கு ஒருவரும் போகக்கூடாது. இப்பமே உறுதியாக நான் எங்க போனாலும் சத்தியத்தை வாங்குவேன், விற்க மாட்டேன். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போனான், அங்க அவன் பாருங்க வாழ்க்கையே
தவறு மோசமான வாழ்க்கைக்கு வாய்ப்பு. அவன் போகலையே, அவன் போகலையே, சத்தியத்தை விக்கலையே. தானியேல் பாபிலோனு போனா, பாபிலோன்ல அவனுக்கு எல்லாம் செய்யக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்கு, பெரிய உயர் அதிகாரியா இருக்கிறான். பாவம் செய்யவே இல்லை, சத்தியத்தை வெறுக்கவே இல்லை. ஒரு ஜபத்தில் கூட ஜன்னல மூடி ஜபிப்பேன்னு கூட அவன் விட்டு கொடுக்கல, ஜன்னல திறந்து போட்டுட்டு தான் ஜபிப்பேன் அண்ணா. அவனை கர்த்தர் கனம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு பாத்திரத்தை விட்டு ஒரு பாத்திரத்துல உன்னை வார்க்கும் பொழுது நீ தரம் குறைஞ்சு குறைஞ்சு கெட்டு போக கூடாது. நீ ஒரு பாத்திரத்திலிருந்து அடுத்த பாத்திரத்துக்கு, ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீ போகும்போது நீ தரத்திலே உயர்ந்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அந்த ஊர் மக்கள் உன்னிடத்திலிருந்து படிக்கணும், நீ அவர்களை பின்பற்றி போகாதே. ஆமென். எரேமியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களை பின்பற்றாதே, அவர்கள் உன்னை பின்பற்றுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளையே, உன்னை சத்தியத்தில் உருவாக்கினது எதற்காக? உடைய பரிசுத்தத்தில் உருவாக்கினது எதற்காக? ஒவ்வொரு இடம் போன உடனே கலர் மாறிட்டு போறதுக்கா? அங்க ஒத்து பாடி கொண்டிருக்கிறதற்கா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. உன்னை வளர்த்த, உனக்கு ஆண்டவர் கற்றுத்தந்த, உனக்கு ஊட்டி தந்த சத்தியத்தை எங்கும் விற்காதே. அல்லேலூயா. பிறர் இதை பார்த்து உன்னை பின்பற்றட்டும், நீ அவர்களை பார்த்து பின்பற்றி சோரம் போகாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இடங்கள் மாற்றம். அது மாதிரி கல்யாணம் நடக்கும்போது நம்ம ஊர் வழக்கத்தின்படி பெண்ணுக்கு இடமாற்றம், ஆணுக்கு இடமாற்றம் இல்லை. அந்த மணப்பெண் மணமகனுடைய கையை பிடித்து கொண்டு புதிய வீட்டுக்குள் வருகிறாள். ஆனா பையன் பிறந்து வளர்ந்த வீட்டிலே வாழ்றான். அது என்னமோ நம்ம சிஸ்டம் அப்படி இருக்கிறது. அப்போ இந்த மணப்பெண் இந்த பெண்மணிக்கு வளர்ந்த வீடாகிய பாத்திரத்திலிருந்து புகுந்த வீடாகிய பாத்திரத்தில் வார்க்கப்படுகிறாய். அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ நீங்க வளர்ந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு வார்க்கப்பட்டிருக்கும் போது சிலரெல்லாம் கல்யாணம் ஆகி 20 வருஷம் அதுக்கு மேலேயும் வச்சுக்கிடுங்க, இன்னும் வார்க்கப்பட்டு தீரல. புரியுதா? 20 வருஷம், 50 வருஷமா இருக்கட்டுமே சிலருக்கு, ஆனா இன்னும் வளர்ந்த வீட்டுல இருந்து சரியா புகுந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யப்படல, இந்த பாத்திரத்துக்குள்ள ஊத்திட்டே இருக்காவ, ஊத்திட்டே இருக்கா, ஒரு நாளும் தீராது. அங்க உள்ள தொடர்பு விட மாட்டேங்க, அங்கேயும் இழுத்துக்கிட்டு இருக்கு, சவ்வு இழுத்த மாதிரி. சரியா அந்த பாத்திரத்திலிருந்து அடுத்த பாத்திரத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கி, வரமாட்டேங்க. வருஷங்கள் போகுது, அதனாலதான் வாழ்க்கையில திருப்தி கிடையாது. புருஷனோட ஒழுங்கா வாழ்றது கிடையாது, குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறது இல்லை, பிள்ளைகளை கரெக்டா வளர்த்துறது இல்ல. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா இருந்த சமயத்துல எங்க வீட்டுல, இது கொஞ்சம் வருஷங்கள் சில வேலை இருக்கும், வார்க்கிறது கொஞ்சம் டைம் ஆகும், ஒரே அடியா பட்டுன்னு ஊத்த முடியாதுல்ல. ஆனா இது வருஷக்கணக்கா இன்னும் மாறலன்னா நீங்க எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீங்க? எப்படி உங்க சந்ததியை கட்டி எழுப்புவீங்க? எது கொடுத்தாலும் அங்கதான் இழுத்துக்கிட்டே இருக்கு, அங்க ஒரு 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 ஒட்டு வச்சிருக்கு. ஆண்டவர் சொன்னார், குமாரத்தியே கேள், குமாரத்தியே கேள். என்ன கேட்கணும்? மைக் வச்சிருக்க ஆள் சொல்லுங்க. வசந்த பார்த்தா சொல்லணுமா? உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும், நான் இதை தப்பா சொல்லிட்டேனா? உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். மறந்து விடு. என்ன செய்யணுமா? மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அல்லேலூயா. நிறைய அது ஒரு பிரச்சனை இருக்கு, பெற்றோரும் விடணும். என் பிள்ளை அங்க வாழ போயிருக்கு, வாழட்டும். சும்மா சும்மா இங்க பிடிச்சு இழுக்க கூடாது, அந்த பாத்திரத்துல விட்டுருங்க, அது அங்க நடக்கட்டும். சில கஷ்டங்கள் இருக்கும், வாழ்க்கையில கஷ்டம் இல்லையா? இருக்கத்தான் செய்யும். பண கஷ்டம் வருமா? பர்சன் பஞ்சாதிக்கு பிரச்சனை வருமா? வரும். வராதுன்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்லவே முடியாது, எல்லாருக்கும் வரும். அப்போ எல்லா பிரச்சனையும் உண்டு. ஆனா என்ன, கரெக்டா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப ஒரே பாத்திரத்துல வார்க்கப்பட்டுட்டீங்கன்னா கரெக்டா ஒன்னா நிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரிகள் தான் நல்லா மனம் திரும்பணும். ஏன்னா நம்ம சிஸ்டத்துல அவரும் உங்க வீட்டுக்கு வர மாட்டாரு, நீங்க தான் இங்க போனோம், அது நம்ம சிஸ்டம்.
அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்லுவதுக்கு இல்லை. அதனால இப்ப என்ன செய்யணும்னா, சகோதரி குமாரத்தையே உன் ஜனத்தையும் உன் தகப்பன் விட்ட என்ன செய்து விடு. ஆமா, சிந்தனையிலிருந்து எடுத்துருங்க. இப்ப இங்க என்ன இருக்கோ அதை சிந்திங்க. அன்னைக்கு உள்ள சாப்பாடை சிந்திக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்தோம், இப்ப மன்னா பாத்திரத்து அண்டையில் வந்திருக்கு. இறைச்சி பாத்திரத்து அண்டையில் எழுத்துல இருந்தது உண்மைதான், ஆனா செங்கல் அறுத்து எவ்வளவு அடிமைத்தனமா கஷ்டப்பட்டுட்டு இறைச்சியும் தின்னுட்டு இருந்த. இப்ப உனக்கு அடிமைத்தனமே கிடையாது, உனக்கு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கு. மன்னா வருது, அதை சாப்பிடு. அது பிடிக்கலையா, அது பிடிக்கலையா, இப்படித்தான் வரும் பலருக்கு. அதனால ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கப்பட்டால் அங்க முழு மனசா இருக்கணும். இருந்தால் நீங்கள் சிறப்படைவீர்கள், தரம் உயர்த்தப்படும், கர்த்தர் நோக்கம் நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. இத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி சிலருக்கெல்லாம் பாருங்க, இந்த டிரான்ஸ்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்பர்ஸ் ஊழியத்துல டிரான்ஸ்பர் இருக்கு, கம்பெனியில டெபுடேஷன் டிரான்ஸ்பர் எல்லாம் இருக்கு. புதிய இடத்துக்கு போக சொல்லிட்டாங்கன்னா முறுமுறுக்க கூடாது. அந்த சபையை விட்டு இந்த சபையில ஊழியத்துக்கு வந்தேன், ஐயோ அந்த சபை ரொம்ப நல்லா இருந்து பிரசங்கத்திலேயே சொல்லுவாரு. இங்க மக்களுக்கு எப்படி, அப்ப நாங்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நீர் எதுக்கு இங்க வந்தீர் பிறகு, எங்களை வந்து எங்களை விட அவங்க தான் உயர்த்தியா, அங்கே நீர் இருக்கலாம் இல்லையா, அப்படித்தானே நினைப்பாங்க. இது மாதிரி சிலர் ஆபீஸ்லயும் போய் அப்படிதான், நான் அந்த பிரான்ச்ல இருக்கும் போது பாருங்க, நீங்க அந்த பிரான்ச்சிலே போய் இருங்க, எதுக்கு இந்த பிரான்ச்சுக்கு வந்திய. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நீ புகுந்த இடத்துல, கத்தர் உன்னை வைத்த இடத்துல திருப்தியாயிரு, சந்தோஷமாயிரு, அப்பதான் வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. இந்த பிரச்சனை நிறைய பேருக்குள்ள இருக்கு, நிறைய பேருக்குள்ள இருக்கிறது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் இந்த காரியங்கள்ல நீங்கள் சரியாகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆனால் உத்தமமாக இருதயத்தை திறந்து முதலாவது உங்கள் வாழ்க்கை என்ற பாத்திரத்தை கொஞ்சம் சிந்திச்சு ரெண்டு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். எல்லாரும் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன், வாய திறந்து ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணுங்க எல்லாரும், வாய திறந்து ஜோம் பண்ணுங்க. வாய திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை ஆகிய பாத்திரம் பாவத்தின் பாத்திரமா இருக்கா, அது ரொம்ப ஆபத்து. வாழ்க்கை ஆகிய பாத்திரம் பாடுகளின் பாத்திரமா இருக்கா, நீங்கள் கர்த்தருக்குள் சரியா இருந்து பாடு அனுபவிக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு லாபமாக முடியும். நீ தப்பு செய்து பாடு அனுபவித்தால் அது உனக்கு கிடைக்கிற தண்டனை. ஹல்லேலூயா. எப்படி பாடு அனுபவிக்கிறீர்கள்? பாடுகளின் பாத்திரம் துக்கத்தின்றே பான பாத்திரம். நீ நன்மை செய்து பாடு அனுபவித்தால் சந்தோஷத்தோடு அதை வாங்கி பாருகு. ஹல்லேலூயா. வசனத்து நிமித்தம், சத்தியத்து நிமித்தம், உபதேசத்து நிமித்தம் பாடு அனுபவித்தால் சந்தோஷமாய் வாங்கி பருகு. ஹல்லேலூயா. குடும்பத்தின் உயர்வுக்காக, பிள்ளைகளின் வாழ்வுக்காக படாத பாடுபடுகிறீர்கள், சந்தோஷப்படுங்க, அதனால் ஆசீர்வாதம் வரும். ஊழியத்துக்காய் பிரயாசப்படுகிறவர்களே, சந்தோஷமாய் அதை பருகுங்கள். ஜெபம் பண்ணுங்க வாய திறந்து எல்லாரும். மணிக்கணக்கா கேட்டு விட்டு வாய மூடிட்டு போனா என்ன அர்த்தம்? வாய திறந்து எல்லாம் முன் வரிசையிலிருந்து கண்ணை மூடுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஆண்டவர்கிட்ட கேட்கிற, காதுல கேட்கிற வார்த்தையை வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் கிருபா பாத்திரம். வாய் திறந்து அறிக்கை பண்ணுவோமா, நான் கிருபா பாத்திரம். நான் கோபாக்கனை பாத்திரம் கிடையாது, நான் கிருபா பாத்திரம். கிருபா பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து வருகிற வாழ்க்கை, அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகின்ற பாத்திரத்தை சுமந்து வருகின்ற வாழ்க்கை, எஜமானுக்கு உபயோகப்படுகின்ற பயன்படுகின்ற கனத்துக்குரிய பாத்திரமான வாழ்க்கை, எவ்வளவு அழகா இருக்கின்ற வார்த்தைகள் கேட்பதற்கு. அது நமது வாழ்வாய் மாறட்டும். ரட்சிப்பும் அபிஷேகமும் பயன்படுதலும் உண்டாகட்டும், அது வர்த்திக்கட்டும், பெருகட்டும். மங்கி எரிகிற திரிகளை பிரகாசம் அடையுங்கள். ஹல்லேலூயா.
எழும்பு எழும்பு சியோனு, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ முடங்கி படுத்தது போதும், நீ தளர்ந்து உட்கார்ந்தது போதும், எழும்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். வாலிப தம்பி தங்கை, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு முழுசு ஒப்பு கொடு. உங்க சித்தப்படி என்ன நடத்துங்கப்பா. பார்வோனின் பாத்திரத்தை தர்றது உங்களுக்கு சித்தமா? கர்த்தருடைய பாத்திரத்தை தருவது உமக்கு சித்தமா? எதுக்கும் நான் ஆயத்த ராஜா. நல்லா படிங்க, நல்லா படிங்க. ரெண்டு பாத்திரத்தை கையில வாங்கறதுக்கும் படிப்பு ரொம்ப தேவை. நல்லா படிங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு பைபிள் காலேஜில் உள்ள கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன், சேர்ந்து படியுங்க, நல்லா படியுங்க. திடீர்னு கர்த்தர் உங்களை கூப்பிட்டு கர்த்தருடைய பாத்திரத்தை கையில தந்தாருன்னா அழகா செய்யலாமே, அழகா செய்யலாமே. ஹல்லேலூயா. ஒருவரை முழு நேர ஊழியமாக ஆண்டவர் அழைக்காவிட்டாலும், ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரி, எவ்வளவு ஊழியங்கள் நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறவங்க செய்ய முடியும், அதுக்கெல்லாம் இது பிரயோஜனப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியா நான் சொன்னது போல, ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கப்படும் பொழுது உன் தரம் கெட்டு போகாதிருப்பதாக. சிறையிருப்புக்கு ஊற்றப்படுற பாத்திரமா நீ இருக்காம, உயர்வுக்கு அடுத்த பாத்திரத்துல ஊற்றப்படுகிற அந்த ஒரு பாத்திரமா நீ இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க என்ன திருத்துறதுக்காக இப்ப இருக்கிற சௌகரிய வாழ்க்கையை விட்டு ஒரு நெருக்கத்தின் பாத்திரத்துக்குள்ள என்ன ஊற்றுகிற அந்த டிரான்ஸ்பர் எனக்கு வேண்டாப்பா. ஹல்லேலூயா. நான் இன்னும் மேன்மேலும் வளரக்கூடிய, உயரக்கூடிய, பயன்படக்கூடிய நல்ல ஒரு டிரான்ஸ்பர் எனக்கு வேணும், நல்ல டிரான்ஸ்பர்ஸ் வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கையில், வீட்டுக்குள்ள இருக்கிற சூழ்நிலை, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சூழ்நிலை, எல்லாத்திலும் மாற்றங்கள் வரும், மாற்றங்கள் வரும். ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கப்படுவோம். ஆனா அது தண்டனைக்காகவோ கஷ்டத்துக்காகவோ இருந்து போகாதபடி நன்மைக்கு ஏதுவாய், நன்மைக்கு ஏதுவாய். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை கரங்களை தட்டி, பரிசுத்தாவி பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, இந்த வார்த்தையின்படி நற்கிரியைகளை எங்களுக்குள் செய்யோ அப்பா, நற்கிரியைகளை எங்களுக்குள் செய்யோ, நல்ல மாற்றங்களை எங்களுக்குள் கொண்டு வாரோ, நல்ல மாற்றங்களை கொண்டு வாரோ. சத்தியத்தை விற்காமல் வாங்கி கொண்டே இருக்க உதவி செய்யோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாத்திரத்தை ஏந்த வேண்டியவர்கள் அவருடைய உள்ளத்தில் தெளிவாய் பேசோ, ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க வழி நடத்தோ. ஹல்லேலூயா. பாவிகளின் பாத்திரமாய் வாழ்ந்து விடக் கூடாது, மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்களாய் வாழ உதவி செய்யுங்க அப்பா. பாடுகளை நீங்க தரும் பொழுது சந்தோஷமா வாங்கி அதை பருகி பலனடைய உதவி செய்யுங்க ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். பரலோபிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்று பகல் வேளை பாத்திரங்களை வைத்து மூன்று விதமான காரியங்களை தியானிக்க உதவி செய்தீர். இதன் மூலம் எங்கள் வாழ்வுக்குள் ஒரு கிரியை செய்யும்படி கெஞ்சுகிறோம். எங்களுடைய ஜீவிதங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து பயன்படுகிற பாத்திரங்களாய் இருக்க உதவி செய்வீராக. எல்லாரையும் ஆசீர்வதியும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழி நடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.